ஹலோ கைஸ், வெல்கம் டு நாலேஜ் ஹார்வெஸ்ட் சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் படிக்கணும், நியூயார்க் டைம்ஸில் அல்லது ப்ளூம்பர்க் இது போல் வெப்சைட்ஸில் படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமல் படிக்க முடியாது. சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம எப்படி அந்த பேவாலை ரிமூவ் பண்ணிட்டு படிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இல்லை, க்ரோம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நியூயார்க் டைம்ஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம். நியூயார்க் டைம்ஸ் வெப்சைட் போயிட்டு அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நியூயார்க் டைம்ஸ் வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து 100+ ஆர்டிகல்ஸ் இருக்கும். இந்த எல்லா ஆர்டிகல்ஸுமே நீங்கள் வந்து பே பண்ணால் மட்டும்தான் படிக்க முடியும். பே பண்ண முடியாமல் ஒரு சில ஆர்டிகல்ஸ் படிக்கலாம், ஃப்ரீ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதுவுமே லிமிட்டட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நியூஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணுறேன். இந்த நியூஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லோட் ஆகிற வரைக்கும் அதில் உள்ள கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா இது பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து கண்டென்ட் எல்லாமே டிசேபிள் ஆகிடும் பாருங்க, இந்த மாதிரிங்களா. இதில் வந்து ஆயிடுச்சு. இதில் வந்து ஒன்று ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்கணும். ஃப்ரீ அக்கௌண்ட்டில் வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த ஆர்டிகல்ஸுமே நியூயார்க் டைம்ஸில் வந்து படிக்கவே முடியாது. உங்களால் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஆர்டிகல்ஸை படிச்சுக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சுனா நானும் பண்ணிடுவேன். சப்போஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆர்டிகலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நியூ டேப் போயிட்டு remove paywall.com இந்த வெப்சைட்ஸ் நேம் கொடுத்துட்டு அதில் ஸ்லாஷ் கொடுத்து இந்த வெப்சைட் லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இந்தோட ரிமூவ் பேவாலோட வெப்சைட்டோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். பேஸ்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து டேரெக்டாக லிங்க் வருதான்னு பாருங்கள். சாரி, அந்த ஆர்டிக்கல் வருதான்னு பாருங்கள். அப்படி வரலைன்னா டாப் லெஃப்டில் ட்ரை ஆக்டிவ் டாட் டுடே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவ் டாட் டுடே அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இன்னொரு ஒரு தேர்ட் வெப்சைட், அதாவது பாட்டு வெப்சைட்ஸ் போவோம், அதாவது ஆக்டிவ் டாட் டுடே அந்த வெப்சைட்ஸ் போவோம். அந்த வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆன பிறகு அதுலேயுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். அதில் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அந்த லிங்க்கை திரும்ப ஒரு டைம் பேஸ் பண்ணுங்கள். பேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நியூஸோட லிங்க் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்ஸோட லிங்க்கு, அதாவது இந்த வெப்சைட்ஸோட பேவால் வந்து பிரேக் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிக்கிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே வந்துடும். இப்போ நான் எதுக்கு டேரெக்டாகவே நீங்கள் ஆக்டிவ் டாட் ஐஎஸ்ஏ போயிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் வந்து ஒரு சில நேரங்களில் அந்த சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வராது. நம்ம டேரெக்டாக போய் கொடுத்து பார்ப்போம் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்டிவ் டாட் பிஎஸ் அந்த வெப்சைட்ஸ் தான் அது. அதில் போயிட்டு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் ரிசல்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த லிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்களா, இந்த டைம் வந்துருச்சு. இதே இன்னொன்று செகண்ட் டைம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில நேரங்களில் மேக்ஸிமம் டைம் வந்து வராது. அதனால தான் ரிமூவ் பேவால் போயிட்டு அது ஸ்லாஷ் கொடுத்து நீங்கள் அந்த லிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இப்படி போய் நீங்கள் பண்ணலாம். பண்ணையில் உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்ஸ் வந்து டேரெக்டாக படிக்க முடியும். அதே போல் வேறு சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூம்பர்க், இந்த சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து உள்ளே போனாலே ஜஸ்ட்டு நீங்கள் எந்த ஆர்டிகல் கிளிக் பண்ணாலும் நியூயார்க் டைம்ஸ் போலவே தான். நியூயார்க் டைம்ஸ்லேயாவது ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒன்று ரெண்டு இருக்கும். இதுலேயும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் கொடுப்பாங்க, அது வந்து ஒரு 5 ஆர்டிகல்ஸ் 4 ஆர்டிகல்ஸ் தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூயார்க் டைம்ஸ் போலவே இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஆன பிறகு, சாரி லோட் ஆகிற வரையும் கண்டென்ட் காமிக்கும். அதன் பிறகு கண்டென்ட் எதுவுமே ஷோ ஆகாது. லோட் ஆகிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து ஷோ ஆகுது. அதுவுமே கீழே உள்ள கண்டென்ட் எதுவுமே தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்களா, ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் ஆர் ப்ளூம்பர்க் எனிவேர் கிளைண்ட் சைன் இன் ரீட் ஆர்டிகல் ஃப்ரீ நியூஸ் லெட்டர் ஒன்று ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க 4 to 5. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அதில் ரிமூவ் பேவால் ஒன் டைம் நான் அதில் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் கொடுத்தோம் ஆக்டிவ் டாட் டுடே, அதில் கொடுத்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்களா நோ ரிசல்ட்ஸ்னு வந்துச்சு. அதுவே ரிமூவ் பேவால் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிகல் கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. கொடுத்தோன்னே இதில் வந்து ட்ரை ஆக்டிவ் டாட் டுடே ஆக்டிவ் டாட் டே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஆர்டிகல் வந்து வந்துருச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிகல் வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லிங்க், அதாவது சாரி தேர்ட் பார்ட்டி லிங்க் மீன்ஸ் இதுலேருந்து இன்னொரு ஒரு ஆர்டிகல் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா திரும்ப போய் கொடுத்துக்க தேவையில்லை. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாலே மட்டும் போதும், உங்களுக்கு திரும்ப அந்த ரிமூவ் பேவால் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம வந்து பேவால் பிரேக் பண்ணி அந்த ஆக்டிவ் டாட் டுடே வெப்சைட்ஸில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்ஸ் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகும். அதே போல் இந்த தேர்ட் ரெஃபரன்ஸ் லிங்க் எல்லாமே ஓப்பன் ஆகும். மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்ஸ் வந்து, அதாவது இந்த ரிமூவ் பேவால் வந்து ஒன்லி இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாஷிங்டன் போஸ்ட்டு, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அதே போல் டெக் கிரன்ச், என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கோ இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ் மட்டும் யூஸ் ஆகும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ் தான் ஆடியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. நம்ம இந்தியன் வெப்சைட்ஸுக்கு வந்து ஒரு சில வெப்சைட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. நான் எக்கனாமிக் டைம்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் எதுவுமே ஓப்பன் ஆகலை. நீங்கள் வேண்டா தி ஹிந்து, தி நியூஸ் மினிட் அது போலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நியூஸ் மினிட்டும் ஒர்க் ஆகலை, ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அதிகம் அதில் அதிகமாக இருக்க மாட்டாங்க இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸு.
ஸோ அதனால் இவங்க வந்து அதை ஆக்கியூ பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ உங்களால் பே பண்ண, திரும்பவும் சொல்கிறேன், உங்களால் பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நியூயார்க் டைம்ஸு மற்ற மற்ற சைட்ஸ்க்கு. அவங்களால் பே பண்ண முடியாத பட்சத்தில் உங்களால் ரெஃபரன்ஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிமூவ் பேவால் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆர்டிகல்ஸ் படித்து உங்களால் ஒரு பொசிஷன் அச்சீவ் பண்ண முடிஞ்சு நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திரும்ப இந்த ஆர்டிகல்ஸ் புதுசாக நீங்கள் நியூயார்க் டைம்ஸோ இல்லை வாஷிங்டன் போஸ்ட்டோ இல்லை ப்ளூம்பர்கோ ஏதாவது நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுங்க. கண்டிப்பாக நானும் கண்டிப்பாக கொடுப்பேன், நீங்களும் கொடுங்க. இல்லாத பட்சத்துக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மெத்தட் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு யூஸ் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் வீடியோ.